டக்குன்னு போய் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மை ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம மண் சட்டியில் வறுத்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காயெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பை கூட்டி வச்சிடலாம். இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டக்குன்னு போய் சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க. கால் கிலோ மத்தி மீன், கால் கிலோ மத்தி மீனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் துருவி இந்த மாதிரி துருவல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இஞ்சியை வந்து நம்ம நல்லா ஒரு சீவல் வச்சு நம்ம நல்லா சீவி போட்டோன்னா குழம்போட சேர்ந்து அது மிக்ஸ் ஆகி குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து குழந்தைங்க தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. மூணு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை நான் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போது நம்ம இந்த தேங்காயை மாதிரி ஒரு மண் சட்டியில் இப்போது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை எண்ணெய் விட வேண்டாம், எண்ணெய் விடாமல் ஃபஸ்ட்டு தேங்காயை மட்டும் வறுத்துக்கறலாம். நம்ம வச்சுருக்க தேங்காய் கருகிடக்கூடாது, அதனால் அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போகிற மாதிரி இதை நம்ம வந்துட்டு இதோட கிளறி எடுத்துப்போம். இப்போ இதுலேயே நான் வந்து மசாலாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போறேன். 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்லேயே ரெடி பண்ண மசாலா தூள். இதுலேயே மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிறனால நான் இதுவே 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம இந்த தேங்காய் பதக்கிறதோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போது மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும், வெங்காயமும் நல்லா வறுபடுறோம். இதை ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் கருகிடக்கூடாது, கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைச்ச அந்த கலவையில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சியை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாயை இப்படி நீட்டி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை எப்போவுமே நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது லாஸ்ட்டாக போட்டு தான் இறக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு, அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமா கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வெங்காயம் தக்காளியெலாம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தக்காளி எல்லாமே மசிஞ்சிடணும். அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி, தேங்காய் கரைசல் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கெட்டியாக இருக்கட்டும்னா இதே தண்ணியே போதும், இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு கொதி வர வரையும் மூடி அப்படியே வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம
எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலைய இப்படி மேல தூவிட்டு இந்த மாதிரி நல்லா உள்ள படுற மாதிரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலையை லாஸ்டா போடும்போது அந்த கருவேப்பிலையோட பிளேவர் வந்து குழம்புல நல்லா இருக்கும். அப்ப கருவேப்பிலை எப்பவுமே இந்த மாதிரி இறக்கும் போது போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. அதனால மண் சட்டியில குழம்பு வைக்கும் போது எப்பவுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மண் சட்டி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து அரைச்சி வைக்கிறோம், மண் சட்டியில் வைக்கிறோம் அப்படின்றதுனால மீன் குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.